ஹலோ மக்களே, நம்ம பரிதாபங்கள் சுதாகர் சொல்றாரு. என்ன இது? அந்த மாதிரி தான் இப்போ ஒரு சாமான் நியூஸ். ஹீரோ வந்து ரீசெண்டாக 2 வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஹீரோவோட மேவரிக். நம்ம வந்து இந்த மேவரிக் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா வந்து ஹார்லி டேவிட்சனில் எப்போ அவங்க அந்த 440cc இன்ஜினில் வந்து ஒரு வண்டி லான்ச் பண்ணாங்களோ, நம்மளும் வந்து ஹீரோவில் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு வேரியண்ட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஒரு மாடல் வந்துச்சு நம்மளுக்கு. ஆனால் சிலபஸ்லேயே இல்லாமல் ஒரு வண்டி வந்து நம்மளை வந்து பயங்கரமாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அதுதான் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R. எஸ், 125cc தானே அப்படின்னு நீங்கள் வந்து சாதாரணமாக எதிர்பார்க்காதீங்க. இந்த 120cc செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ரொம்ப சேச்சுரேட்டட் மார்க்கெட்டாக கருதப்படுது. ஏன்னா வந்து இந்த 125cc செக்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி மேனு, அங்கிள்ஸ் இவங்களே வந்து ஓட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயாஸ் இருந்தது. என்ன மாதிரி சின்ன பசங்க ஓட்டுறதுக்கு வந்து வண்டியே இல்லாமல் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் KTMல பார்த்தீங்கன்னா டியூக் 125 அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. எங்கள் மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் அந்த பைக் வந்து ஒரு வாவ் வரப்பிரசாதம் மாதிரி இருந்தது. ஓகேங்களா, அவ்வளோதான். ஆனால் அந்த ஒரு ஆப்ஷன் தான் அப்படியே அப்படின்னு வந்து நினச்சி. இப்போது ஹீரோவில் பார்த்தீங்கன்னா 125R, எக்ஸ்ட்ரீம் 125R அப்படின்னு அந்த பேருக்கேற்ற மாதிரி அந்த வண்டியோட லுக்ஸும் எக்ஸ்ட்ரீம்லி குட். எஸ், ஃபுல்இடி எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபுல் எல்இடி ஃப்ரண்டில், பின்னாடி, டைல் லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியை பவர் பண்ணுறது ஒரு 125cc இன்ஜின் ப்ரொடியூசிங் 11.5 BHP அண்ட் 10.5 Nm ஆஃப் டார்க், மேட் டு பி 5-speed கியர் பாக்ஸ். ஓகேங்களா, இதில் ஒரு 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 66 km/L. 10 லிட்டர்ஸுக்கு 66 km அப்படின்னு வந்ததுன்னா கிட்டத்தட்ட 660 km நீங்கள் டேங்க் ஃபில் பண்ண ரெண்டும். அதாவது நீங்கள் வந்து ஒரு 1100 ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 660 km நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் இப்படி அப்படின்னு ஓட்டினா. ஓகேங்களா, ஒரு வேளை நீங்கள் ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல்னா மேபி 70 கூட எதிர்பார்க்கலாம். ஓகே சரிடா, மைலேஜ் தானே, மைலேஜ் இருக்க நிறைய வண்டி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன ஃப்ரேமில் இந்த இன்ஜின் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, டைமண்ட் ஃப்ரேம். அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் 160 கொடுத்துருக்க அதே ஃப்ரேமில் தான் இந்த வண்டியும் இந்த இன்ஜினியும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், இதில் வந்து 2 வேரியண்ட் வருது, IBS அண்ட் ABS. ஐபிஎஸ்ன்றது வந்து கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம், விச் காஸ்ட் யூ அரவுண்ட் 95,000 எக்ஷோரூம் டெல்லி. அண்ட் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் இருக்குது, ரியரில் வந்து டிஸ்க் கொடுக்கல, ட்ரம் பிரேக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மேபி ரியர்லேயும் டிஸ்க் கொடுத்துருந்தா ப்ரைஸ் அதிகமாக போயிட்டுருக்குமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அது கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இந்த ஏபிஎஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், ஸோ சேஃப்டியோட ப்ரியாரிட்டி. அது இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 1 lakh எக்ஷோரூம் டெல்லியில் வந்து கொடுக்குறாங்க. அதான் 99,500 ரூபீஸ்ன்றது 1 lakh நான் சொல்கிறேன். ஸோ ஆன் ரோட் சம்வேர் அரௌண்ட் 1.2 lakhs எல்லாம் இருக்கும். வண்டியோட கேர்வ் போயிட் பார்த்தீங்கன்னா வந்து 130 kg லைட் வெயிட். ஸோ வந்து 0 to 100 வந்து ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணும் அப்படின்னு நம்புகிறோம். லெட்ஸ் சீ. அண்ட் டேங்க் பார்த்தீங்கன்னா நல்லா டிசைன் கொடுத்துருக்காங்க, சூப்பராகுது. அது டேங்கோட எக்ஸ்டென்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, ஒரு ரொம்ப ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் டேங்க் லுக்ஸ் ஹியூமங்கஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் சீட்ஸ், டிரைவருக்குமே நல்லா ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது, ரியர் பேசஞ்சருக்கும் ஒயிட்டாக இருக்க மாதிரி. அதே மாதிரி ஸ்பிளிட் கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க, ஸோ பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து உட்கார்ற மாதிரி. இப்போதைக்கு இவங்க காட்டுற வீடியோவில் வந்து அந்த சேரி கார்டெலாம் மென்ஷன் பண்ணல, மேபி சேரி கார்டெலாம் வரும். பின்னாடி வந்து 120/80 ரியர் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா ஒயிட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 276 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, நல்ல ஹியூஜ் டிஸ்க் பிரேக். அண்ட் வந்து 37 mm டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ஸோ ஹேண்ட்லிங் செம சூப்பராகும். பின்னாடி மோனோ சஸ்பென்ஷன், மோனோ சஸ்பென்ஷன், அப்போது இன்னும் கொஞ்சம் ஹேண்ட்லிங் செம்ம பெட்டராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரியர் டயருமே பெருசாக இருக்குது, மேபி அப்கிரேடட் வெர்ஷனில் வந்து ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரியர் டிஸ்கோட வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. லெட்ஸ் சீ அண்ட் வாட்ச். இந்த வண்டியில் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா வந்து சில்வர் அண்ட் ப்ளூ, சில்வர் அண்ட் ரெட், அப்புறம் ஒரு பிளாக் கலர்னு சொல்லிட்டு 3 கலர் ஆப்ஷன் வருது. அண்ட் இந்த வண்டி வந்து ஷோரூம்ஸ்க்கு வந்து பை ஃபெப்ரவரி மிட் அப்படின்ற மாதிரி ரீச் ஆகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா ஹீரோ ஷோரூம் டீட்டெயில்ஸ் பக்கத்தில் இருக்கிறத வந்து நான் இங்கே போட ட்ரை பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வண்டியை பார்த்திங்கன்னா உங்களோட கருத்து என்னென்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். கூடிய விரைவில் இந்த வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற ஒரு லைவ் வீடியோ ட்ரை பண்ணுவோம். முடிஞ்சால் காம்படிட்டர்ஸ் லைக் KTM டியூக் 125 கிடச்சா அதுவும் வந்து கம்பேர் பண்ணி வீடியோ போட ட்ரை பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்து, இந்த எக்ஸ்ட்ரீம் 125R பற்றின உங்கள் கருத்து எல்லாத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அப்பப்போ போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபை ஆகும். இது பியூர்லி ஆட்டோமோட்டிவ் அப்டேட்ஸ்க்காக மட்டும்தான் நம்ம சேனல். ஸோ ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட் பார்க்கணும்னு எதிர்பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த சேனலோடு
ஒரு சோர்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோட்டோஸு வீடியோஸு எக்ஸாஸ்ட் நோஸு சில காரு பைக்லலாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் வச்சுருப்பாங்க, அது வந்து நம்ம யூடியூப்பில் ப்ளே பண்ண காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்ல, அதனால நான் இன்ஸ்டாகிராமில் தான் அதோட குவாலிட்டியெல்லாம் வந்து காட்டிகிட்ருக்கேன். கோ அண்ட் செக் இட் அவுட். அண்ட் எக்ஸாஸ்ட் நோட்டு அதில் வந்து மியூசிக் சிஸ்டம்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஃபோட்டோஸ் ஒன்று ரெண்டு இருக்கும், ஓகே, அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்களுக்கு அங்கே பிங் பண்ணுங்கள், கிளாரிஃபை யூ. அண்ட் கூடி சீக்கிரம் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவை சந்திப்போம். பை பை, டேக் கேர்.